நாமே மருத்துவர், நமக்கேன் மருத்துவர். நீங்கள் ஏற்கனவே இந்த தொடரோட அறிமுகம் கேட்டிருப்பீங்க. இது வந்து முதல் பகுதி. வருமுன் காப்பதே சிறந்தது. பலகாலமாக இந்த வாக்கியத்தை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறத விட அந்த பிரச்சனையை வராமலே தடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம உடம்புல வந்து உதாரணமாக ஒரு மாரடைப்பு வந்துருச்சு. அந்த மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மருத்துவரை தேடி போகிறதோ இல்லை ஒரு மருந்து தேடி போகிறதோ இது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த மாரடைப்பு வந்து வலி நம்மளை ரொம்ப ரணப்படுத்தும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே இது அந்த மாரடைப்பு வராமலே நம்ம தடுத்துட்டோம்னு வைங்க, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குன்னு வைங்க, அப்போ நமக்கு இதை கண்டு பயப்படணும்னு அவசியம் இருக்காது இல்லையா? சிலருக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்வாங்க, அவங்க காலங்காலமா பல வருஷமா அந்த மூட்டு வலியிலே இருந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இதுதாங்க காரணம். நீங்க இதை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க தினசரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இது எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கும் மூட்டு வலின்னு ஒன்னே வராது அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது உங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். இதை தான் நானும் சொல்றேன். அதான் என்னன்னா வருமுன் காப்போம். அப்போ எல்லா பிரச்சனையும் வர்றதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அப்போ அந்த காரணங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தினசரி பண்ணக்கூடிய சில செயல்கள் தான். அப்போ அந்த செயல்கள் வந்து நம்ம உடலோட இயக்கத்துக்கு எதிராக அமைஞ்சிருது. அப்போ நாம் வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு மருத்துவமனையா தேடுறோம், ஒவ்வொரு மருத்துவரையா தேடுறோம், அப்படியே இன்டர்நெட்ல அங்கே இங்கெல்லாம் தேடி பாட்டி வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் சொல்லிட்டு அவ்வளோ விஷயத்த தேடக்கூடிய நாம ஒரு நாளும் இந்த பிரச்சனை எதனால வந்ததுங்கிறதுக்கான உண்மையான காரணத்தை நம்ம தேடுறதே கிடையாது. நம்ம வந்து அந்த காரணத்தை தேடணும் அப்படின்னா ஒரு சின்ன காரணம் இருக்கும். அப்ப அந்த காரணத்தை நம்ம சரி கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராமலே தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியறதில்ல. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா மருந்து தேடி அலையக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, மருத்துவரை தேடி அலையக்கூடிய எண்ணிக்கை மக்கள் அதிகமா இருக்கு. ஆனா பிரச்சனைக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் விரும்புறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. நான் முதல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருந்தேன். அந்த நிறுவனத்தில் என்னோட வேலை பெயர் வந்து ஃபீல்டு அப்ளிகேஷன் என்ஜினியர் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்குது, அதை வந்து கொடுக்கும்போது அந்த பொருளில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எதனால அந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதோட காரணம் என்னன்னா இப்போ ஒரு ஆணி வேர் அப்படின்னு இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பிரச்சனை வராம நம்மளால தவிர்த்துக்க முடியும். ஒரு மொபைல் போன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த மொபைல் போன்ல ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த என்ன காரணத்தினால அந்த டிஃபெக்ட் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல அந்த காரணத்தை சரி பண்ணிட்டோம்னா அடுத்து உற்பத்தி பண்ணக்கூடிய மொபைல்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும். சோ இதனால பல இழப்புகள் தவிர்க்கப்படும். சோ அத மாதிரி நான் வேலை பார்க்கும்போது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆணி வேர் இருக்கும். அந்த ஆணி வேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு அங்க வேலை பார்க்கும்போது தான் கிடைச்சது. அப்பந்தான் நான் அடுத்து இந்த ஆரோக்கியம்னு வர்றப்ப அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர்ல பாக்கிறப்ப அது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு காரணம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சா ஈஸியா சரியாயிருது. அதே மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கு தானே. அப்ப அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறது என்னோட ஆர்வம் போனது. நிறைய விஷயங்களை பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருந்தது. அப்ப இவ்வளோ சாதாரண ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதை சரியா இருக்குன்னா நிச்சயமா நம்மளால போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியா போய் சேர்ந்துடலாம். நல்லா யோசித்து பாருங்க, பாதி பேர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. 20 வருஷமா என்னெல்லாமோ வைத்தியம் பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க,
ஆனாலும் அவங்க பிரச்சனைங்கிறது மட்டும் ஒரு தொடர் கதையா இருந்துட்டே இருக்கத நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப எனக்கு முந்தி இந்த பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் எடுத்தேன், அதுக்கப்புறம் இப்ப எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தங்க சொன்னா நம்ம அதை தாராளமா கேட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணிட்டாங்க. அப்ப சரி பண்ணக்கூடிய விதம் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு நம்ம அதை பண்ணோம்னா நம்ம நல்லா இருப்போம். அப்படி இல்லாம நான் 20 வருஷமா மருந்து சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தத 10 பிரச்சனை ஆக்கிட்டேன், அதனால நீயும் இதே மாதிரி நான் சாப்பிட்ட மருந்துகள், நான் பார்த்த மருத்துவர், நான் பார்த்த மருத்துவத்தை பார்த்துட்டு நீயும் இன்னும் 20 வருஷம் பிரச்சனையோட இருன்னு சொல்ற மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதிகமா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உடம்புல ரொம்ப பலகீனமா இருக்கவங்க தான் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. நான் யாரை பார்த்து இவ்வளவு பலகீனமானோ அதே மாதிரி நீயும் அவங்களெல்லாம் பார்த்து அவ்வளவு பலகீனமாகு அப்படிங்கிற மாதிரி நாமளும் உடனடியா ஓகே அவரு இத்தனை மருந்து சாப்பிடுறாரு இவ்வளவு பிரச்சனையோட இருக்காரு அவரே சொல்லிட்டாரு அப்ப அதை நான் கேட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலையில நாமளும் இருக்கும். அப்ப அவர் எப்படி இவ்வளவு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டாரோ நாமளும் அதே மாதிரி போய் அவ்வளவு பிரச்சனையை வளர்த்துக்கிறோம். சோ எப்பயுமே வந்து ஏன் ஒருத்தங்க நம்ம இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சுக்காம நியாயம் எப்படி நம்ம அட்வைஸ் யாருக்கிட்ட கேட்கணும்னா, யார் ஒருத்தங்க பிரச்சனையே இல்லாம ஆரோக்கியமா இருக்காங்களோ அவங்கள பார்த்துதான் கேட்கணும். அதாவது நீங்க எப்படிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலே தடுத்துட்டீங்க, அப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த ரகசியம் உங்ககிட்ட இருக்கனாலதான் நீங்க வந்து மத்தவங்கள மாதிரி கஷ்டப்படாம நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தங்க ஆரோக்கியமா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போய் நாம ஆரோக்கியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், யார் அதிக வியாதியஸ்தரா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்கிறோம். இன்னொன்னு யாருக்கிட்ட நம்ம அதிகமா அட்வைஸ் கேட்கறோம்னா, ஆரோக்கியம்ங்கிறத பத்தி சுத்தமா தெரியாத நபர்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கிறோம். இப்ப நம்ம சட்டம் தொடர்பா எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, சட்டம் தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு லாயரோ அல்லது ஒரு ஜட்ஜோ இல்லைன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல நல்ல பரிச்சயமான நபர்கள், சட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்ககிட்ட அதை பத்தி நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு எனக்கு இப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு, அதுக்கு உங்கள்கிட்ட ஒப்பீனியன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறதே கிடையாது. ஆனா ஆரோக்கியம் அப்படின்னு வர்றப்ப மட்டும் ரோட்ல போற வர எல்லாருமே அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. நாமளும் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கிட்டயுமே ஒப்பீனியன் கேட்கறோம். அப்புறம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க, அது எல்லாத்தையுமே போட்டு குழப்பிட்டு அப்புறம் புதுசா ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம பிரச்சனையோட இருப்போம். சோ எப்பயுமே ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தங்கிட்ட கேட்கணும்னா அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பாக்கணும். இப்ப ஒரு மருத்துவருக்கு என்ன தகுதினா, இது சம்பந்தமா அந்த பிரச்சனைக்கு உங்க உடம்புல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது சம்பந்தமா அந்த மருத்துவரை போய் பார்த்தவங்க மருந்துகள்லாம் சாப்பிட்டு அது சரியாயி அதுக்கப்புறம் மருந்துகள்லாம் நிப்பாட்டிட்டோம் அவர் நல்லா இருக்கார் அப்படின்னா, அந்த மருத்துவருக்கு உண்மையிலே அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மருத்துவரை நீங்க போய் பாத்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டுட்டு உங்க பிரச்சனையை நிரந்தரமா சரி பண்ணிட்டு நீங்க உங்க டெய்லி லைஃப வாழலாம், இது ப்ராப்ளமே கிடையாது. ஆனா நம்ம இதை முதல்ல பண்றோமா அப்படின்னு பாக்கணும். இத பண்ணாம விட்டுட்டு நாம என்ன பண்றோம், திருப்பி திருப்பி இவங்க இத்தனை வருஷமா மருந்து சாப்பிடுறாங்களா, சரி நானும் உங்க கூட சேர்ந்து அதே மருத்துவர் கிட்ட வந்து அதே மருந்த இத்தனை வருஷமா சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல களத்துல இறங்கிறோம். சோ அப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த ஆணி வேறு பிரச்சனைக்கான ஆணி வேறு என்னங்கறத நம்ம தேடாமலே விட்டுறோம். அப்ப கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான காரணம் சரி பண்ணாமலே விட்டுருது. அப்ப அதே பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. சோ இங்க வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேச்சளவுல தான் பல நேரங்கள்ல இருக்கேன் தவிர உண்மையில நடைமுறையில இருக்கதில்ல. சோ என்ன இனிமேலாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்பயுமே பிரச்சனைக்கான காரணங்களை தேடுங்க. சோ அந்த காரணங்களை நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். சோ அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் ஏன் பிரச்சனை வருது, உண்மையில நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்தி பாத்தீங்கனாலே உங்களுக்கு அதோட உண்மை புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு காலத்துக்கும் நம்ம உடம்போட அதாவது உபத்திரங்கள் எதுவும் இல்லாம உடம்புல பிரச்சனைகள் வராமலே நீங்க தற்காத்து கொள்ளலாம். சோ இத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவு. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.